ரெண்டு லவ் சாங், ஒரு குத்து சாங், ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் ஒளிப்பதிவு இயக்குனர் அந்த ஒளிப்பதிவு ரெண்டும் இருக்கிறதால ரொம்ப காம்பாக்டா அழகா பண்ணிருக்கார். நல்ல லொகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அது என்னன்னா ஒளிப்பதிவாரவே டைரக்டர் இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவாங்க. அதுலயே மலையாள படங்கள்னும் போது தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இருக்காது. அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அதனால செலவு கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க கதைக்காக ஹீரோவை தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம கிட்ட ஹீரோவுக்காக கதை நிறைய, எல்லாரையும் சொல்ல ஒரு 60% ஹீரோவுக்காக கதை பண்றாங்க. ஆக கதைக்காக ஹீரோவை வைக்கும் போதுதான் படங்கள் வெற்றி பெறுகின்றன. நீங்க எத்தனை படம் குடிசையில மம்முட்டிய மோகன்லாலும் வேட்டி சட்டை கடைசி வரைக்கும் மாட்டவே மாட்டாங்க. வேட்டி சட்டை தான் அப்படின்னா அதைத்தான் போடுவாங்க. உட்கார்ந்து எல்லாரோட டீ சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் பரிமாறுற உணவு தான் தருவாங்க. ஆக அப்படிப்பட்ட ஹீரோக்கள் இருக்காங்க. சிலர் இங்க நம்ம ஆளுங்க இருக்காங்க. ப்ரொடியூசர் நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரே ஒரு உதாரணம். அங்க எவ்வளவு சிறப்பா ஹீரோக்கள் ஒத்துழைப்பு தர்றாங்கன்றதுல மம்முட்டி ஒரு பெரிய உதாரணம். இங்க ஏவிஎம் ஸ்டுடியோல ரூம்ஸ் இருக்கு, மேக்கப் ரூம் இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் ஏவிஎம் ஷூட்டிங்னா அந்த ரூம்ல இருந்து மேக்கப் போட்டுதான் எல்லாம் நடிகர்களும். ஆனால் ஏவிஎம்லயே ஷூட்டிங் நடத்தாலும் கேரவன் வைக்கணும். இப்போ கேரவன் இல்லாம எந்த ஆர்டிஸ்டும் இல்லை. ஆனால் மம்முட்டி சொந்தமா அவரே கேரவனை வாங்கிட்டார். ப்ரொடியூசருக்கு அந்த செலவு வைக்கிறது இல்லை. கேரளாவில இருந்து தமிழ்நாட்டில் ஷூட்டிங்கா கேரவன் இங்க வந்துருது. என்ன தம்பி தேனப்பன் ஒரு படம் எடுத்தார், அந்த படம் பேர் பேரழகி நினைக்கிறேன். பேரன்பு, பேரன்பு. அந்த படம் ஷூட்டிங் அப்ப என்ன அன்னைக்குதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு மம்முட்டிக்கு. இங்க கோட்டூர் பொறுத்தல ஷூட்டிங் நடு தெருல ஒரு கேரவன். அண்ணா இந்த கேரவன் யார் தெரியுமான்னு, என்ன யாரோ வாடகை கொடுறவனா இருக்கும், ஒரு நாளைக்கு 15-20,000 ரூபாய் செலவாகுது. இல்லைண்ணா இது மம்முட்டி சொந்தமா வாங்கினது. டீசல் முதல் கொண்டு அவரு தான் போட்டுக்குவாரு. டிரைவர் முதல் பேட்டா முதல் கொண்டு அவரு தான் கொடுப்பாரு. நாம 3 கோடி 5 கோடி இல்லை 50 கோடி வாங்குறோம். அதுல ஒரு கேரவான் வாங்கி ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன செலவு கட்டுப்படுத்த கூடாதான். இதை பார்த்தா சின்ன நடிகர்களுக்கெல்லாம் கேரவான் கொடுக்க ஆரம்பிச்சார். ஒரு ஷூட்டிங்ல பார்த்தா 9 கேரவான் நின்னது. ப்ரொடியூசருக்கு எப்படி செலவு அதிகமாகுதுன்றதுக்காக சொல்ல வர்றேன். ஹீரோயினை அவுடோர் ஷூட்டிங் மஸ்ட், கண்டிப்பா வேணும். ஏன்னா தம தாய லேடிஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேணும். ஹீரோக்கள் பாதுகாப்பு வேணும். பட் ஸ்டுடியோக்குள்ள நடக்கிறது கூட ஒரு நல்ல பங்களாவில் நடக்கிற ரூம்ஸ் இருக்கு, அங்க கூட பண்றதுனால ஒரு செலவு. ஆனால் கேரளாவில் இப்படிப்பட்ட எந்த கடு காப்பி மம்முட்டியும் மோகன்லால எல்லாரும் குடிக்கிற அந்த டீ எல்லாரும் ஆக இன்னைக்கு மருது பாட்டி எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும்னுச்சு. நீங்க பேசுறது கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் தமிழ், அழகிய தமிழ். பாரதியார் பாடுவார், சிந்து நதி விசை நிலவினிலே சேர நாட்டிலும் பெண்களுடனே. சேர நாடுதான் கேரளா. சேர நாட்டிலும் பெண் பாரதியார் பாருங்க. நம்ம உதயகுமார் மாதிரியே அந்த பெண்களை எங்க தேர்ந்தெடுத்தார் பாருங்க. சேர நாட்டிடம் விழ பெண்களுடனே சுந்தர தமிழினில் பாட்டு, சுந்தர தெலுங்கில், சுந்தர தெலுங்கில் பாட்டு இசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடு. யாரு தமிழன், கேரள பெண்ணு தமிழ, பாட்டு வந்து தெலுங்கு. ஆக ஒரு ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறது பாரதி பாடினார். அப்போ கேரள பெண்கள் அழகா இருப்பா, தமிழ்ல இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட பெண்களே நம்ம பத்மினி இன்னைக்கு நயன்தாரா நிறைய பேர் இருக்காங்க. தெலுங்குலயே வந்திருக்காங்க, கன்னடத்துல இருந்து வந்திருக்காங்க. ஆக அழகு என்பது எல்லா இடத்துலயும் இருக்குது. அதுல குறிப்பா அதிகமா கேரளாவில் இருக்கு.
நல்ல மனம் படைத்தவர்கள். தமிழும் மலையாளமும் அதிக வித்தியாசம் அல்ல. தமிழை மலையாளத்தில் பேசும்போது இன்னும் அழகு இருக்கும். ஆகவே அது மட்டும் இல்ல, தம்பி சொன்னார் டிக்கெட் விலைய ப்ரொடியூசர் கவுன்சில் ஏதோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கன்னு. நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன், சின்ன படங்களுக்கு 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. ஏழைகள் வந்து படம் பார்க்கணும். இப்ப 150 ரூபா 100 ரூபாய்க்கு மேல இருந்தா எந்த ஏழையும் வர்றதில்லை. ஆகவே சின்ன படம் ஓடணும்னா தமிழக முதல்வர் அவர்கள் அருள் கூர்ந்து இங்க ஒரு 450 கோடியில 140 ஏக்கர்ல பூந்தமல்லியில ஒரு ஸ்டுடியோ கட்ட போறாரு மாடர்னா. மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். அதே சமயத்துல தியேட்டர்களை, சின்ன தியேட்டர்கள் உருவாகி இப்ப இருக்கிற தியேட்டர்ல டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கணும் என்பதை சொல்லி. இன்னொன்னு, ஒரே நாடு ஒரே உணவு ஒரே மதம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்ல படம் எடுக்கும் போது சென்சார் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து கட் பண்றான். சின்ன படங்களுக்கு அதிகமா கட் பண்றான், பெரிய படங்களை சுமாரா தான் கட் பண்றாங்க, கொஞ்சம் நிறைய விட்டுறாங்க. ஆனால் வெப் சீரியல் ஒண்ணு இருக்கு, யாராலுமே பார்க்க முடியாது. நீ குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட பார்க்க முடியாது, சென்சார் கிடையாது. வெப் சீரியல் மட்டும் எதுக்கு சென்சார்ல? இப்ப நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களை சென்சார் பண்றீங்க, பண்ணணும் பண்ணணும். அம்மா கூட கவிஞர் சொன்னாங்க, நிறைய பெண்கள் கூட அப்படின்னு. அது சிலருக்காக கமர்ஷியலுக்காக சில ப்ரொடியூசர் பண்ண வேண்டி இருக்கு, வேற வழி இல்லை. அது அளவா எல்லாரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு அது இருக்கணும். ஆனால் வெப் சீரியல் கேவலமா இருக்கு. நம்ம தமிழர்கள் கூட சிலர் அந்த படத்தை எடுத்து வல்கர் வார்த்தை, கெட்ட வார்த்தை அவ்வளவு யூஸ் பண்றாங்க. ஆக மத்திய அரசு வெப் சீரியலுக்கும் சென்சார் கொண்டு வரணும் என்பதை சொல்லி இந்த என் சுவாசமே ஒரு அற்புதமான படைப்பாக வர வேண்டும். தமிழ் தெலுங்கு இப்போ பாருங்க, தெலுங்குல எடுக்கிற படங்கள் பூரா டப் பண்ணி விஜய் டிவி ஓடிடில விடுறான். அதுல தமிழ் வில்லன்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஒரு தமிழ் டப் பண்ணோன்னு சரத்குமார், சத்யராஜ், நாசர், சமுத்திரகண்ணி, இன்னும் நிறைய நடிகர்களை தெலுங்குல பிக்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க. அது என்னன்னா தமிழ்ல டப் பண்ணி இருமொழி படம் மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி தமிழும் மலையாளம் பண்ணது பெஸ்ட். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு. அப்போ ஒரு படம் இருமொழியில் எடுத்தால்தான் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியும், ஈஸியாக ரிலீஸ் பண்ண முடியும். ஆகவே நல்ல அறிவு தரத்தோடு நல்லா யோசித்து அற்புதமாக பண்ணியிருக்கிய இந்த டைரக்டரை பாராட்டுகிறேன். ப்ரொடியூசர்ஸ் அருமை தமிழ் எஸ்கேஆர், அர்ஜுன்குமார், ஜனனி அவர்களை பாராட்டுகிறேன். இயக்குனர் அண்டு கேமராமேன் மணி பிரசாத் அவர்களை பாட்டு பாராட்டுகிறேன். மியூசிக் பிஜே மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் இதில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.